வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பவுலில் மீன் வளர்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு பெரிய டேங்க்லாம் செட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னாலும் பவுலெலாம் மீன் வளர்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்து விடுவாங்க, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இறந்துடும், சரி இந்த மீன் தான் இறக்குதுன்னு சொல்லிட்டு வேறு மீன் வாங்கிட்டு வந்து விடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துடும், என்ன ரீசன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பவுல் வாங்கி வச்சிருக்கேன், என்ன மீன் வாங்கி வளர்க்குன்னு தெரில ப்ரோ, அந்த மாதிரி டவுட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மீன் வாங்கி வளர்க்கலாம், பவுலில் இருக்கனால எதனால் சீக்கிரம் இறக்குது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி பவுல்லாம் வைக்கலான்றதை பார்த்தா பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பவுலில் மீன் வளர்க்கலாமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பவுலில் வந்துட்டு மீன் கண்டிப்பாக வளர்க்கலாம், ஆனால் எல்லா மீனும் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா பவுலில்னு குறிப்பிட்ட மீன் தான் வளர்க்க முடியும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீன்லாம் வளர்க்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் மீன் வளர்க்குறதுன்னு சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படியும் பவுலில் தான் வளர்க்க போகணும்னு தெரியுது. அது இல்லாமல் பவுலில் வந்துட்டு நம்ம ஏர் மோட்ரு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது, மீனுக்கான இடத்த எது நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் பவுலில் மீன் வளர்க்குறதும் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்கள் மீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலில் எந்த மாதிரி மீன் வளர்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுற மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கொஞ்சம் எடுக்க கஷ்டப்படாத, அதாவது தண்ணிக்கு மேலே வந்து ஆக்சிஜன் எடுக்கிற மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மீனுங்க, இந்த மாதிரி மீனுங்களை நீங்கள் பவுலுக்கு சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் பவுல் மீனுக்கு ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் லைஃப் இருக்கும் மீனுக்கு. அது என்ன மாதிரி மீன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பீட்டா பவுல் தான் எடுத்துக்கிட்டால் அது பீட்டா ஃபிஷ் மட்டும்தான் 100% சூட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் எந்த விதமான சுச்சுவேஷனும், சின்ன பவுலாக இருந்தாலும் சரி பெரிய பவுலாக இருந்தாலும் சரி, ஒரு பீட்டா ஃபிஷை விட்டிங்கன்னா போதும், ஈஸியாக சர்வே ஆகிக்கும், சாகவும் சாகாது. உங்களுக்கு நீங்கள் பவுலில் மீன் வளர்க்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கனால பீட்டா ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், மீனும் ரொம்ப நாளைக்கு இருக்கும், உங்கள் பவுலில் வளர்க்குறதும் உங்களோட ஹாபியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டி குட்டி மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு மேலே ஆக்சிஜன் எடுக்கிற மீன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கௌராமி, அப்புறம் இந்த கௌராமியில் நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் எது வளர்க்குறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவு தான் வளர்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீன் 15 மீன்லாம் நீங்கள் ஒரு பவுலில் போட்டிங்கன்னா மீனுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் சர்வே ஆகாது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குறது சின்ன பவுலுன்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி 2 மீனோ 3 மீனோ அந்த மாதிரி தான் வாங்கி வளர்க்கணும். இந்த அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மீனுங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜீப்ரா மீன், அப்புறம் இந்த கப்பீஸ்லாம் நீங்கள் எடுத்து விடலாம். கப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் பீஸ்லாம் எடுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம, அதாவது பவுலில் மீன் எடுத்து விட்டாலுமே நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பவுலில் நல்லா பெருசாக காட்டும். அதனால தான் பவுலோட ஸ்பெஷாலிட்டியாக தான் நம்ம சின்ன மீன் விட்டாலுமே பெரிய சைஸாக காட்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நம்ம ஓப்பனாக பார்க்குறனால எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக தெரியும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மீன் விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படியும் பவுலில் மீன் வளர்க்கணும்னு சூஸ் பண்ணுறதே வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் தான். இந்த மேல் கப்பீஸ்லாம் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லேருந்து பாடிலேருந்து ஃபுல்லாகவே கலராக இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மேல் கப்பீஸ்லாம் எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கே பவுலில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மீன், இந்த ஜீப்ராலாம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரான்னு நிறைய கலர் இருக்குது, க்ரீனு எல்லோ ப்ளூவு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஜீப்ராலாம் வந்துட்டு இப்போ இறங்கியிருக்கு. அந்த மாதிரி ஜீப்ராலாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்கள் பவுல் பார்க்க சூப்பராகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இந்த கப்பி ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் மாலி ஃப்ரைஸு, இந்த மாதிரி ஃப்ரைஸ்லாம் கூட நீங்கள் வந்துட்டு பவுலில் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மீன்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பெரிய வளர பெருசாக வளர்கிற மீன்கள்லாம் வளர்க்கக்கூடாது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கொய் கருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளரும், அதாவது நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸை இடம் பொறுத்து மட்டும்தான் இந்த மீன்லாம் வந்துட்டு வளருமே தவிர, நீங்கள் சின்ன ஒரு பவுலில் வளர்க்கலாம், அது சின்ன குட்டியாகமாக வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வளர வளர அதுக்கான இடத்த வந்துட்டு நீங்கள் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மீனோட க்ரோத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் அதிலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு நெருக்கடிக்கு மாதிரி அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா மீன் கொஞ்ச நாள் ஆகாமல் செத்துடும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் மீன் வாங்கிட்டு வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் சாகுறதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோல்டு ஃபிஷ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பவுலில் வந்து வளர்த்து வளர்த்து பழகிட்டாங்க. கோல்டு ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பவுலில் தான் வளர்ப்பாங்க, கொஞ்ச நாள் சர்வே ஆகும். ஒரு மீனுக்கு ஏர் மோட்டர் இல்லாமல் இருக்கும்போது வந்துட்டு இருக்கும், கொஞ்ச நாள் சர்வே ஆகும், கஷ்டப்பட்டு வந்து தண்ணிக்கு மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஆனால் ஒரு டைமில் டிசீஸ் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம், டிசீஸ் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மீனோட ஆக்டிவிட்டி கம்மியாயிரும், அது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுக்க கஷ்டப்படும், அந்த டைமில் தான் சீக்கிரமாக மீன் பார்த்தீங்கன்னா இறந்துடும். அது மட்டும் இல்லாமல் போடுற ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா சின்ன இடத்துல நம்ம மீனை வச்சுருக்கோன்றனால நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் தண்ணி சேஞ்ச் பண்ணுறதாகவும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், அதாவது வாரத்துக்கு 2 டைமாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன பவுலில் வைக்கிறனால நம்ம போடுற ஃபீடிங்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆச்சுன்னா அந்த தண்ணியிலேயே போய் ஸ்டோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மீனோட சாப்பிட்டு மீன் போடுற வேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் தான் இருக்கும், அந்த சின்ன டேங்க்குள்ளே
மீன் அந்த வேஸ்ட்டு அதுக்கப்புறம் அதோட வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுற ஃபீலிங்கோட வேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு தான் சர்வே ஆகணுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீன் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 times சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மீனோட டெத் ரேட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்ச நாள் சர்வே ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஷார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன், பெரிய பெரிய இடத்துல வளர்கிற மீன். அதனால் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுலில் வளர்க்குறது தவிர்க்கிறது உங்கள் நல்லது, உங்களுக்கு நல்லது. அதாவது மீனோட டெத் ரேட் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஓரளவு பவுலில் தான் மீன் வளர்ப்பேனீங்கன்னா நான் இப்போ சொன்ன இந்த பீட்டா ஃபிஷ், இந்த கௌராமி, அதுக்கப்புறம் இந்த ஜீப்ரா, இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி மீன், கப்பீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடோட் இட்டரா கூட வாங்கி வளர்க்கலாம். இந்த மீன்லாம் நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வாங்கி வளர்க்காம ஒரு பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி வாங்கி வளர்த்துக்கிட்டிங்கன்னா டேங்க், அதாவது பவுலுக்கு ஏற்ற சைஸு நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுலாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வாங்கி விட்டுக்கிட்டீங்கன்னா பவுல் அது பாட்டு சர்வே ஆகிக்கும். ஏன்னா நீங்கள் பவுலில் ஏர் மோட்டர்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கறதும் கஷ்டம்தான். இந்த மாதிரி மீன்லாம் நான் ஒரு அழகுக்காக வளர்க்குறேன் ப்ரோ அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 மீன் வாங்கி கொடுக்கோங்க. பெஸ்ட்டுன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா பீட்டா ஃபிஷ் வாங்கி வளர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மேல் பீட்டா ஃபிஷ் வாங்கி வளர்த்திங்கன்னா போதும், அந்த பவுலில் நீங்கள் எவ்வளோ காலமானாலும் இருக்கும். அதாவது நீங்கள் 1-2 சாப்பாடு போடுறனாலும் சரி, அதாவது நீங்கள் 2-3 தாண்டி, அதாவது 2-3 முடிஞ்சு நீங்கள் தண்ணி மாற்றினாலுமே சரி மீன் எதுவுமே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு பவுலில் மீன் வளர்க்கும் போது அதிக அளவில் வளர்க்காம கம்மியான அளவில் வளர்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டேங்க் செட்டப்பாக வளர்க்கவும் பாருங்கள். பவுலன்ட்டு வளர்க்குறதுன்றது பவுலில் தான் வளர்க்க முடியுன்றவங்களுக்காக தான் இது, அதுக்காக நீங்கள் பவுலே வளர்க்கணுன்றதும் சொல்லலை. சின்ன சின்ன மீனுங்களை வளர்க்க பாருங்கள். அப்புறம் இந்த பீட்டா ஃபிஷ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் எடுக்க கஷ்டப்படுற மீனுங்களா வளர்க்காதீங்க தயவு செஞ்சு. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே வந்து ஆக்சிஜன் இதெல்லாம் எடுக்குமோ அந்த மாதிரி மீன் வளங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியாக இருக்க மீனை தயவு செஞ்சு பவுலில் வளர்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஒரு பெரிய டேங்கில் இருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல அடங்கி நிற்காது, அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மீன்லாம் பவுலில் கண்டிப்பாக சூஸ் பண்ணக்கூடாது. பவுலில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லங் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல இந்த ஸ்லோவாக மூவ்மெண்ட் இருக்க மீனுங்க, ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்க மாதிரி மீனுங்களாக தான் நீங்கள் பவுலுக்கு சூஸ் பண்ணிக்கிறது, உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் வளர்க்குறனால பார்த்தீங்கன்னா உங்கள் மீன் வந்துட்டு லைஃப் கொஞ்சம் இருக்கும், உங்கள் பவுலில் அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது. அதாவது அடிக்கடி மீன்கள் வந்து பவுலில் இறக்குதுன்ற அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. உங்களுக்கும் கொஞ்சம் வந்துட்டு மீன் இருக்க ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கூப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நல்ல நல்ல வீடியோஸ்லாம் அடுத்தது நம்ம போடுவோம். ஓகே காய்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.